ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பியூர் ஈவில் ஹாரர் த்ரில்லர்னே சொல்லலாம். படத்துல வர ஒவ்வொரு காட்சிகளுமே இது எதனால நடந்திருக்கும் எதனால நடந்திருக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழ வச்சு அதுக்கான பதில படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே கண்டுபிடிக்க தூண்டுற அளவுக்கு ஒரு ஊருக்குள்ள கண்டினியூஸா சாவு விழுந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு மிடில் ஏஜ் வயசு சேர்ந்தவங்க செத்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் சாகுறாங்க, அவங்கள சுத்திட்டு இருக்க பாவம் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் முன் வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறா அவன். அந்த ரகசியங்களை கண்டுபிடிச்சாலா, அதுல இருந்து மத்த எல்லாரையும் காப்பாத்தினாலா அப்படிங்கறத நொடிக்கு நொடி மிஸ்ட்ரி த்ரில்லரோட கொடுத்த படம் தான் தி கார்ப்ஸ் வாஷர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போனவங்க உடல எப்படி வாஷ் பண்ணணும், அவங்கள அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஜபங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டைட்டிலா ஓடிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு டெட் பாடிய அம்மாவும் பொண்ணும் கழுவிட்டு இருக்காங்க. அம்மாவோட பேர் ஆனா, பொண்ணோட பேர் லீலா. கேப்பார், நம்ம தான் இந்த வேலையை செஞ்சாகணும். இந்த ஊர்ல காலங்காலமா நம்மளோட ஜென்ரேஷன் மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இதை எப்படி வாஷ் பண்ணணும் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு அந்த பாடியை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாஷ் பண்றதுக்கு முன்னாடி முகத்துல இருக்க துணியை எடுத்து பார்த்தா அந்த டெட் பாடியோ புழு புழுத்து போயிருக்குங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக்கு. அம்மா, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுமா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நீயே பண்ணு பிளீஸ் அப்படின்னு அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இல்ல, நீ கத்துதான் ஆகணும், கொஞ்சம் பொறுமையாயிரு, இறந்து போனவங்களை எக்காரதை கொண்டு பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பானையில இருந்து தண்ணி எடுத்து அவங்கள வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பொண்ணோட கையை அமைதியாயிருக்கும் டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு சீன்ல மேடம் ஈடா அப்படின்றவங்க வீட்டுல அவங்களோட பேரனுக்கு விருத்த சேதனம் ஃபங்க்ஷன் நடக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல எது நடந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபாலோ பண்ணி அந்த ஊர் மக்கள் வழி நடந்து போவாங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த விருத்த சேதனம் பண்ண போற பையன் ஒரு பல்லக்குல வந்துட்டு இருக்கான். அவன் வர்றதை பார்த்து ஒரு நாலு லேடிஸ் நின்னுகிட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இந்த குட்டி வயசுல இவங்க அம்மா இல்லாமே உனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களா, அவங்க அம்மா எங்க போனா அப்படின்னா அவ வெளிநாட்டுக்கு ஏதோ வீட்டு வேலைக்கு போயிருக்கா அப்படின்னு பேசுறதுல ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ளேயே பயங்கரமான காசிப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுல இந்த டெரிங்ல ரெடி, ஏமா பீமாவுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, பீமா வீட்லயே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு பீமாவோட அம்மாவை பார்த்து கேட்ட உடனே அவன் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான், சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா இல்லாம ஆனாவை பார்த்து ஓம் புள்ள ஆரிஃப்கும் இன்னும் வேலை கிடைக்கல போல இருக்கே அப்படின்னு அவளை பார்த்து கிண்டல் பண்ண அவளும் அதுக்கு அவன் இங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பொம்மை எஸ்பெஷல் வந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்க இந்த இடா கிட்ட வந்து மூஞ்ச மூஞ்ச கட்டி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும் வெறுப்பேத்தும். அதை பார்த்துட்டு அவங்க விசிறிக்கிட்டே உள்ள ஓடிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஆனாவும் உள்ள போறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏதோ ஒண்ணுத்த பார்த்து அப்படியே சடனா நிக்க ஆனாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வராங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷனை சீக்கிரமாவே முடிச்சிடுறாங்க. ஏ, எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை சீக்கிரமா முடிச்சா, பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நாங்க என்ஜாய் பண்ணிருப்போம் இல்லையா அப்படின்னு வந்த நாலு பேர்ல ஒருத்தர் கேட்க அதுக்கு இதா எந்த பதிலும் சொல்லல. ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆனாவும் மட்டும் ஏதோ மர்மமான முறையில கட்டி பிடிக்கிறா. அந்த இடத்துக்கு லீலாவும் வந்துடுறாங்க. லீலா வந்தோன்னு ஆனாவும் சேர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ஆரிஃபும் வந்துடுறான். என்ன கொடையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் கொடைப்பிடி அப்படின்னு சொன்ன, நீ ரொம்ப ஹைட்டா இருக்கடா, நீயே கொடையப்பிடி அப்படின்னு அவங்க கையில கொடுத்துட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஏண்டா ஒருத்தவங்க வீட்டுல வீடு ரிப்பேர் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வீடு ரிப்பேர் பண்ண போனியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே லீலா அதுக்கு அவன் நல்ல வேலையா பார்த்து போகலாம் இல்லையா, ஏண்டா உனக்கு நல்ல வேலையா பார்த்து போக தெரியாதா, இந்த வீடு ரிப்பேர் பண்றது இப்படிதான் போயிட்டு இருப்பியா, நல்ல வேலையை பார்த்து அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த சமயத்துல ரீகான்னு ஒரு பொண்ணு இவங்களுக்கு எடுத்தாப்புல வரா. அவளை பார்த்த உடனே ஆர்ஃப் டக்குன்னு ஓடி போய் இங்கதான் இருக்கீங்களா, உங்க வீட்டை தான் நாங்க ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் வீட்டுல காட்டுறாங்க. அந்த அம்மா பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தொழுதுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க பக்கத்துல ஒரு உருவம் வந்து உட்காந்து பயங்கரமா பிரே பண்ணு பாருங்க, அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயம், இவங்களுக்கு நல்லாவே தெரியுது
ஒரு டெட் பாடி உட்காந்துருக்குன்ட்டு. ஆனா அதை கண்டுக்காம நம்ம ப்ரேயர்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னா அந்த டெட் பாடி அந்த இடத்த விட்டு போயிடுது. ஆனா அது தெரியாம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த அம்மா அப்படியே பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல லீலா வந்து அவங்க அம்மாவத்தோட அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பாவி நீயா, கொஞ்சம் சத்தமாக போட்டு வந்திருக்கலாம் இல்லையா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு ஏதோ கையை நீட்டி நீட்டி கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு என்னன்னா வெளியில வேலை செய்யணும், இந்த மாதிரி பிடங்கள் எல்லாம் கழுவுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கா. சரின்னு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டே இருக்கா. அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. இங்க பாரு, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ணலன்னா இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு யார் பண்றது? இதை ஒரு சேவை மனப்பான்மையோட நீ செய்யணும், இந்த ஊருக்காக நம்ம வாழணும், நம்மளோட மரபுகளை நீ கடைபிடிக்கணும், அப்பதான் அல்லாஹ் நம்மள நல்லா பாத்துப்பாரு. நீ என்ன மாதிரியே இந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்ட கரெக்டா நீ செய்வன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு கோவம் வந்துருது. நான் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு கிச்சனுக்கு போனவ பாத்திரத்தெல்லாம் வாரி போட்டு கழுவ ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல சொல்றதை கேளுமா, அடம்பிடிக்காதுன்னு அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துலயே ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை திறந்து பார்த்தா அது ஃபுல்லா புழுவா இருக்கு. உடனே உங்களுக்கு ஏதோ ஒன்னு ரெக்கக்னைஸ் ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பார் கதவை நல்லா பூட்டிக்கோ, நான் வெளியில போறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே சமயத்துல அந்த ஊர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இடா செத்து போயிட்டாங்க, ஊர் மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே ஆனாவுக்கு தூக்கி வாரி போடுது. நடக்கவே முடியல, மழை கொட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் இடாவை பாக்குறதுக்கு போறாங்க. இடா ஆனாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்களை போய் பார்த்துட்டு அவங்களுக்கான இறுதி சடங்கு செய்ய போறாங்க. போய் பார்த்தா இடா கொடூரமான முறையில காது கண்ணு மூக்கு எல்லாத்துல இருந்து ரத்த வழிஞ்சு போய் சோஃபால உட்கார்ந்த மாதிரி இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு போட்டோ நாலா மூணா கிழிக்கப்பட்ட நிலையில கிடக்கு. அதே சமயத்துல வீட்டுல கட்டுறாங்க. வீட்டுல ஹீரோயின் தனியா படுத்துட்டு இருக்கும் போது அவ படுத்துட்டு இருக்க பெட்ரூமுக்கு மேல இருக்கிற சீலிங் திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன சத்தம் என்ன சத்தம்னு திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த சீலிங் தமால் உடஞ்சு கீழே விழுகுமா, நல்ல வேலையா நவுந்துடுறா. பட் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால வீட்டுக்குள்ள தண்ணி அப்படியே ஊத்திட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கல்லு கட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒரு குப்பத்தொட்டில போட்டுட்டு பெட்டெல்லாம் மடிச்சு வச்சவ அந்த தண்ணி ஒழுகாம இருக்க ஒரு பாத்திரத்தையும் வச்சிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆரஃபரா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாரு சீலிங் உடஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோட நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், எப்படி உடையும், சரி ஓடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வெளியில போக ஆரஃப் பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவன் கூறு மேல ஏறி ஓட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அம்மா தள்ளாடிக்கிட்டே வராங்க. வந்தவங்க வீட்டு வாசல வந்து டமால் விழுவாங்களா. ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஆரஃப் அப்படியே விட்டுட்டு அம்மா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவங்கள பெட்ல படுக்க வச்சுட்டு லீலா டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இந்த டீயை சாப்பிட்டு பத்திரமா படுத்துக்கோங்க, நான் போய் துணி எல்லாம் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி அவங்க கீழே விழுந்துட்டாங்க இல்லையா அந்த துணி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா எழுந்து வந்து இவங்களுக்கு இந்த டெட் பாடியை கிளீன் பண்ற வேலை மட்டும் இல்லங்க, அந்த டெட் பாடி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ அதையும் இவங்க தான் டிஸ்போஸ் பண்ற வேலை. சோ அந்த துணி எல்லாம் ஒரு கவருக்குள்ள எடுத்துட்டு வந்து அதை பர்ன் பண்றதுக்காக தீப்பெட்டிய பத்த வச்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல தீப்பெட்டி எரியவே இல்ல. நீ பத்த வை அப்படின்னு சொன்னோன்னா அவ பத்த வச்சிடறான். அந்த துணி எல்லாம் கவருக்குள்ளேருந்து எடுத்து போடுறாங்க. ஃபுல்லா பயங்கர பிளட்டா இருக்கு. என்னாச்சுமா, எப்படிமா ஆன்ட்டி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா உஷன்னு சொல்லுவாங்க பாருங்க, இவளுக்கு தூக்கி வாரி போடும், சரிங்கம்மா நீங்க போய் படுத்துக்குங்க, இந்த கொளுத்துற வேலையெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த கவரை வாங்கிக்கிறான். அந்த சமயத்துல இங்க பாரு, இதுல ஏதாவது ஒண்ணு அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சு கூடாது, மொத்தத்தை டிஸ்போஸ் பண்ணணும் புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவரை கொடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்துல இந்த வாஷ்மிஷின் பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதை பாக்குறாங்க. என்னத்தையோ பார்த்தமே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவங்களோட பேஸ கிளியரா பாக்குறாங்க. அப்பதான் அவங்களோட பேஸ் ஓரமா ஒரு பேயோட உருவம் அப்படியே கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆனோன்னு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப லீலா வந்து புதக்கடியின்னு பெட்ல படுக்கிறான். லீலா எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு பொறுமையா திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல லீலாவை காணும். அப்பதாங்க லீலா உள்ளே வரா. சோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கெட்டாவே இங்க நுழைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. அவளும் அம்மா பக்கத்துல படுத்துட்டே அம்மா பாத்துட்டு எல்லாம் சரியாயிடுமா, எதுக்கு வரி பண்ணிக்காதீங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா சொல்லிட்டு இவ தூங்க போறா. அவங்க அம்மாவும் தூங்கிடுறாங்க. நாடு நிசி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆனாவுக்கு ஏதோ ஒண்ணு அவங்க கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேர்த்து விறுவிறுத்து அப்படியே படுத்துட்டு இருக்கா. என்னது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து திரும்பி பார்த்தா ஆனா அப்படியே கண்ணு காது மூக்கு எல்லாத்துலயும் ஈடா எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி இறந்து கிடக்குறா. அதை பார்த்துட்டு பயங்கரமா வீலன்னு கத்த ஆரஃப் ஓடி வந்து என்ன ஏதுன்னு பாக்குறான். அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆனா இது மாதிரி நடுராத்திரி இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் சாவுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த சீன்ல இவங்க அம்மா இறந்ததுக்கான அந்த கடைசி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணும் போது யார் அவங்க அம்மா வாஷ் பண்றது, லீலா தானே பண்ணணும். லீலா நீ போய் உங்க அம்மாவுக்கு பண்ண, வாஷ் பண்ண, அந்த இறுதி சடங்கு செய்ய அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு ஆ கை கால்லாம் உதறது, என்ன பண்றதுன்னே தெரியல. இவ முதல் முதல்ல இந்த வேலையை ஆரம்பிக்கிறா அவங்க அம்மால இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அம்மாவை வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கர பயத்தோடு நின்றுட்டு இருக்கா.
இருக்கா. ஆஸ் யூஷுவல் அவ சொல்ற அந்த பிரேயர் எல்லாம் சொல்லிக்கிட்டு தண்ணி எடுத்து அவங்க அம்மா வாஷ் பண்றதுக்காக முகத்துல இருக்க துணியை எடுக்கிறா. அவங்க அம்மா முகத்தை பார்க்க முடியாம கண்ணை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்றா, செகண்ட் டைம் வாஷ் பண்றா. ஆனா தேர்ட் டைம் வாஷ் பண்றதுக்குள்ள அவங்க அம்மாவோட கண்ணு டவக்குன்னு ஓபன் ஆகுமா. அதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறா. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த காரியத்தை என்ன செய்ய விடுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்குமா, அவங்க கண்ணை மூடுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மூடுறா, திரும்பவும் திறக்குது. இதே மாதிரி அஞ்சு தடவை அவங்க கண்ணை மூடுறா, டக்கு டக்கு டக்குன்னு திறக்குமா. அம்மா நான் செய்யற காரியத்தை ஏத்துக்கோங்கம்மா, இந்த சடங்கு ஏத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அழுத்துட்டு இருக்கா. ஃபைனலா ஒரு தடவை அந்த அம்மாவோட கண்ணை மூடணும்னு முடிக்குது. ஆனா இவளுக்கு அதுக்கு மேல அந்த சடங்கை பண்றதுக்கு தைரியமும் இல்ல, தெம்பும் கிடையாது, பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மாவோட ஆவி வந்து அவளோட கையை பிடிச்சு அதே மாதிரி எப்படி வாஷ் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்களோ அது மாதிரி பக்கத்துலயே வந்து நின்னு இவளுக்கு வாஷ் பண்றதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுல இந்த சடங்கையும் பண்ணி முடிச்சிடறா. கடைசியா அவங்க அம்மாவோட வாயை ஓபன் பண்ணி, அம்மா நான் செஞ்ச சடங்கு ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாய்க்குள்ள பாப்பா பாருங்க. அதுக்குள்ள பெரிய ஒரு வேலியோட துண்டு இருக்கும், இந்த முள்வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட துண்டு வாய்க்குள்ள சிக்கிருந்தா எப்படி இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்துகிட்டே வாய்க்குள்ள கையை விட்டு அதையும் எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கான இறுதி சடங்கும் நடந்து முடிஞ்சிருது, அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து தைரியமா இருங்க தைரியமா இருங்கன்னு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் லீலா ஆனாவோட கட்டிலே படுத்துட்டு இருக்கா. அவங்களோட ரத்தம் கூட அந்த கட்டில அப்படியே இருக்குங்க. அந்த சமயத்துல ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவங்களுக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு, இங்க பாரு இப்படியே நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா எப்படி, ஆர்ஃப பாக்கணும் இல்லையா, நீ நல்லபடியா கொஞ்சம் தேறி வீட்டு வேலை கொஞ்சம் செய்ய ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர, இதாவும் உங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இறந்ததுனால ரெண்டு பேருக்கான பிரேயரையும் வச்சிருக்கோம், அந்த பிரேயருக்கு நீ வா அப்படின்னு இவளை கூப்பிட்டு இருக்கும் போது அப்பதான் கவனிக்கிறாங்க, கட்டில எல்லாம் ரத்தம் தோஞ்சு இருக்கு. அடிப்பாவி என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் உங்க அம்மா இருந்த அந்த கட்டில கூட கிளீன் பண்ணலையா அப்படின்னு கேட்க, அவ சடார்னு கதவை சாத்திட்டு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. வெளியில இருக்கவங்களும் இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, அடுத்த சீன்ல இந்த பெட்ஷீட்டை துவச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து துவச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஆரிஃப் உள்ள வரான், அவன் பாட்டுல இந்த வீடு ரிப்பேர் பண்ற வேலை இருக்குங்களா அதை செய்யறதுக்கு ரெடி ஆறான். ஏண்டா அம்மா இப்பதான் செத்து போயிருக்காங்க, உனக்கு அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணணும் அதுலதான் மெயினா குறியா இருக்க, உனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துவச்சுக்கிட்டே அவனை திட்டிட்டு இருக்கும் போது அவன் பாட்டுல வேலையை பார்க்க போயிடுறான். இவளுக்கு பயங்கர டென்ஷன், கோபத்தோட அந்த துணி துவச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல பார்த்தா ஒரு டப்பு மாதிரி துவச்சிட்டு இருப்பாங்க, அந்த தண்ணி அப்படியே பிளட்டா இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த முள்ளு கம்பியில ஒரு பிட்டு கிடக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது, ஐயோ முள்ளு கம்பி ஏன் இதுக்குள்ள கிடக்கு அப்படின்ட்டு கையை விட்டு அந்த முள்ளு கம்பி வெளியே எடுப்பா, பட் முள் கம்பி வரவே வராது. இப்படியே திகிலான சம்பவங்கள் இவளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த சீன்ல ஆரிஃப் அவங்க கூற ஓட்டையா இருந்துச்சு இல்லையா, அதான் அடைக்கலாம்னு சொல்லிட்டு ஓடெல்லாம் வச்சு சீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ரேகா வரா, இங்க பாரு உங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த சின்ன வயசுல அப்பா அம்மாவை ஒரே நேரத்துல இருந்தா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், சரி நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு கீழே இறங்கி வா, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், உன் சிஸ்டருக்கு ஏதாவது தேவைப்படுதா, நான் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே நீ எல்லா ஹெல்ப்பும் பண்ற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவன் ஒரு ரிப்ளை தான் பண்ணுவான். அவளும் வீட்டுக்குள்ள போயிடுறா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கான ஃபங்க்ஷனை ஒரே நாள்ல வச்சிருப்பாங்க, சோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இவங்க ஆல்ரெடி பழைய போட்டோ எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணி இன்விடேஷன்ல பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மீதி இருக்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து திரும்பவும் இறந்து போனவங்களை பத்தி காசிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு என்ன ஒரு ஆச்சரியத்தை, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர், அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர டிஃபரன்ஸ் இல்ல, நம்மளை விட ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோட டெரின் ஒரு அம்மா மட்டும், இல்ல இல்ல இதெல்லாம் பார்த்தா சாப மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏ வாய முட்டு சும்மா இருக்கு மாதிரி அவசகுணமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டெரியோட கையில அவங்க கையில வச்சிருக்க சின்ன கத்தி பட்டு ரத்தம் வந்துருது. அதுக்கு அடுத்து எல்லாரும் பிரேயருக்கு வந்துடுறாங்க. பிரேயர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரேயர் நடந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த கும்பலே அந்த பேயும் வந்து உட்காந்து இவங்க சாமி புக்கு ஒண்ணு இருக்கும் அதையும் கையில எடுக்குதுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இருக்கா, பயங்கரமான பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு இந்த குரூப்ல இருக்கிற ஆனா மர்லினான்னு அம்மாவோட ஃப்ரெண்டு தாங்க, அவங்களும் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஹீரோயினோட கண்ணுக்கு அவங்க அப்படியே விகாரமா தெரிவாங்க. டக்குன்னு அந்த கூட்டத்துல திரும்பி திரும்பி பாக்குறா, இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா. கடைசியில பார்த்தா இப்ப இறந்து போன ஈடா, இவளோட அம்மா, ரெண்டு பேரும் பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க. அதே சமயத்துல இந்த ரெண்டு பேர் பக்கத்துல ஆனா மர்லினும் உட்காந்துருக்காங்க. என்னடா அது, இவங்க உயிரோட நமக்கு முன்னாடி தானே உட்காந்துருக்காங்க, பின்னாடி பார்த்தா பேய உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு மாத்தி 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 பாக்குறா. ஹீரோயின் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றத பார்த்து எல்லாரும் அங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நீனு ஓன கத்துவாளா, உடனே இவளோட பிரதரான ஆரிஃப் வந்து நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த பிரேயர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுல பார்த்தா யாரோ பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி, அதுவும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி ப்ரே பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. யார் இது அப்படின்ட்டு பொறுமையா நடந்து வந்து அந்த உருவத்தை அப்படியே தொட நினைக்கிறா. டக்குன்னு அந்த அங்கி மட்டும் தாங்க கீழே விழுகுது. பயந்து போனவா டக்குன்னு ஒரு கால் எடுத்து பின்னாடி பாப்பா பாருங்க, கீழே அதே முள்வேலியோட கம்பி இவளோட காலில்
குத்திருது. வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆனா மரலினா வீட்டுல காட்டுறாங்க அவங்களோட பையனான பீமா கிட்ட. இது பாருப்பா, நம்மளோட குடும்பம் பெரிய குடும்பம், நீ வேலைக்கு போகல, நீ எல்லாம் காசிப்பிங் பண்றாங்க, நீ வெளியூருக்கு போயாவது நல்ல வேலை பாக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இல்லாம தனியா இருந்துருவியாப்பா அப்படின்னு கேக்கும் போது, நான் என்ன சின்ன குழந்தையா ஊருக்கு போயிட்டு முதல் மாசம் சம்பளத்துல உங்களை வெளியில கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இவங்களுக்கு இந்த பையன் உட்கார்ந்து இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அதுல இருந்து யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு இதுல இவங்க பையன் பேசுறத கவனிக்காம அதையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அந்த உருவமோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவங்களை பாத்துட்டு இருக்கும். இந்த பையனும் திரும்ப திரும்ப, அம்மா உங்களை லஞ்சு கூப்பிட்டு போறேன்னு சொல்றேன், என்னாச்சுமா என்னாச்சுமான்னு கேட்டுட்டு உங்க அம்மா ஊசுப்ப டக்குன்னு அவங்களும் நிதானத்துக்கு வந்துடுறாங்க. ஒண்ணும் இல்லப்பா, நீ போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஏது எதுக்காக யாரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறாங்க அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க கபோர்ட் சடாருன்னு சாத்திக்குது. உங்களும் அதை ட்ரை பண்ணி திறக்க பாக்குறாங்க, ஒரே துணி மட்டும் தாங்க இருக்கு. அவ்வளவுதான், என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ திடீர்னு பார்த்தா பயங்கரமான சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு பீமாவும் அந்த இடத்துக்கு வரான். அந்த ரூம்குள்ள என்டர் ஆறதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அவங்க அம்மா பார்த்தா நுர் நுர்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு அப்படியே கட்டில் கிட்ட வந்து விழுவாங்க பாருங்க. அவங்க வாயில இருந்தும் கண்ணுல இருந்தும் மூக்குல இருந்தும் குப்பு குப்பு குப்புன்னு ரத்தம் வருது. டக்குனு இவன் கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க அதே இடத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. ஊர்ல எப்பவும் போல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நம்ம ஹீரோயினோ கால முள்ளு குத்துனதுனால அப்படியே படுத்துக்கிட்டு அம்மா இறந்த சோகம் வேற, அழு அழுன்னு அழுதுட்டு இருக்கா, இந்த இல்யூஷன்ஸ் வேற பயங்கர கவலையில படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஊர்க்காரங்க எல்லாம் வந்து அவளோட கதவை தட்டி, வாமா நீதாமா அந்த கடைசி காரியத்தை பண்ணணும், டெட் பாடியை நீதாமா வாஷ் பண்ணணும்ட்டு எல்லாரும் வெளியில நின்னு எவ்வளவோ கதவை தட்டினாலும் அவன் திறக்கிற பாடு இல்ல. யாரு பொண்ணே வந்து நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன், நீங்களாம் போங்க அப்படின்னுறான். உள்ள போயிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணா, இங்க பாரு அம்மா இறந்துட்டாங்க, என்னால எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ அம்மாவை மட்டும் குளிப்பாட்டினல்ல, அதே மாதிரி மத்தவங்களுக்கும் நீ உதவி பண்ணணும்ல, இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொன்னோன்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. என்ன பண்றதுன்னே தெரியல. பீமா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான், ஏன்னா அவங்க அம்மாவோட உடம்புக்கு இறுதி காரியம் செய்யறதுக்கு எல்லாமே ப்ராப்பரா நடக்கணும்ல, அந்த உடம்ப கழுவுறதுக்கு ஆள் வராததுனால அடுத்த ஊர்ல இருந்து யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு போலீஸ்காரும் வந்து, என்ன இந்த ஊர்ல மட்டும் அடிக்கடி சாவு விழுந்துட்டே இருக்கு, நான் பேசாம இந்த பாடி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணவா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊர் மக்கள் யாரும் ஒத்துக்கல. பீமா முதல்ல ஒத்துக்கலங்க, அம்மா இறந்து போறதை என் கண்ணாலே பார்த்தேன், அவங்க வாயிலையும் மூக்குலையும் கண்ணிலேயே ரத்தம் வந்து அப்படியே இறந்து போனாங்க, அவங்களோட கடைசி ஆசையும் இந்த மாதிரி எந்த அட்டாப்சியும் பண்ண கூடாதுங்கிறது தான், அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஏன் டெட் பாடி அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க, இவங்க உடம்பு கிளீன் பண்றவங்க இன்னும் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்தூர்ல இருக்கவங்களும் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நம்மளால இந்த ராத்திரியில போக முடியாது, இந்த பக்கம் லீல தூங்கிட்டு இருந்தா இல்லைங்களா அவளோட பெட்ல காட்டுறாங்க, அவளுக்கு மேல இப்ப இறந்து போன ஆனா மரியனோட ஆவி அப்படியே வந்து, லீலா எனக்கு உதவி பண்ண மாட்டியா, எனக்கு அந்த கடைசி காரியத்தை பண்ண மாட்டியா அப்படின்னு வந்து பயமூத்த விழுந்தடிச்சு அந்த ரூம் விட்டு வெளியில போறா. அந்த சமயம் பார்த்தா ஆரிஃபும் வந்துடுறான், கடகடன்னு என்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆரிஃப் யார் வந்தாலும் கதவை துறக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரியே சொல்லிட்டு அந்த சா வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தோன்னா பீமா நின்றுட்டு இருக்கான், நீ வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு அவளை வரவேற்றோன்னே, இங்க பார்க்க எனக்கு தனியாலாம் பண்ண முடியாது, நீயும் கூட வர அப்படின்னு அவனை கூப்பிட்டோன்னே, இல்ல எனக்கு பயமா இருக்கு நீயே போய் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். வழி இல்லாம இவ்வளவு அந்த சடங்கு பண்றதுக்கு போறா. உள்ள போன உடனே திடீர்னு ஆனாவோட கை டக்குன்னு விழுகுமா, அப்படியே பயந்து நடுங்கி போயிடுறா. சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த கை எடுத்து உள்ள வச்சுட்டு அவங்கள வாஷ் பண்ண போகும்போது அந்த டெட் பாடி அப்படியே எழுந்து உட்காந்து வயிற்று வயிற்று தட்டுதுங்க. வயிற்றுல ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு வயிற்று செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரியான கம்பி கிடைக்குது, அதை பிடிச்சி இழு இழுன்னு இழுத்தா அது குடல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வருமா. பயந்து நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை படுக்க வச்சு திறந்துருந்த கண்ணை மூட ட்ரை பண்றா. அதே மாதிரி 5 தடவை ட்ரை பண்றாங்க, மூடவே மாட்டாங்குது. இவ்வளவு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே ஃபாஸ்டா அந்த கண்ணை மூடுவா. அந்த சமயத்துல டக்குன்னு கிட்டக்கு வந்து எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை மூடிடுது. டக்குனிவா அதே இடத்துல விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இறுதி சடங்கும் நடந்துட்டு இருக்குங்க. அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்துல டெரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போலீஸ் ஆபீசர், நான் உங்களை சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கோங்க, என்கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்க போறீங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்தூர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் உறைஞ்சு போயிடுறாங்க. இங்க இல்ல சார் பக்கத்தூர்ல அப்படின்னு ஊர் தலைவரும் சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் எங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த ரேகான்ற பொண்ணு ஆரப் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவளும் வீட்டை நெருங்க நெருங்க அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளியில வராங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஆரப் கிட்ட நிறைய பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, சின்ன கான்வர்சேஷன் தான், ஒன்னும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு கண்ணு தான். அடுத்து பீமா இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க, ஏன்னா இருந்த ஒரு அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து என்ன பண்றது, வேலை எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல போய் செட்டில் ஆகலான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. எல்லா பாக்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஆல்பத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயத்துல நடந்ததெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு, அம்மா இறந்து போறதுக்கு நீ வரவே இல்லை. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு டெட் பாடி கேட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வழியா நீ வந்துட்ட, அவங்களோட ஆன்மா இன்னைக்கு சாந்தி அடைஞ்சிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, எங்க அம்மா இறந்தது மிஸ்டீரியஸா இருந்துச்சு,
அவங்க இறக்கும் போது நுருங்கிற வார்த்தைய சொன்னாங்க. நுருன்னா யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டக்குனு இவன் ஆல்பத்தை எடுத்து காமிச்சு பாரு, இவங்க அஞ்சு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நுர். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், அந்த சமயத்துல நுருங்கிறவங்களும் இந்த கிராமத்துல தான் இருந்தாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இவங்க கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட நுர பத்தி ஏதாவது கேட்டா அவங்க எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும், அந்த நுருங்கிறவங்களால எல்லாரோட கல்யாண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோட ஹீரோயின் தக்குன்னு அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து மறைச்சு வச்சுக்கிறா. அடுத்த சீன்ல இவ வெளியில வந்துட்டு இருப்பாங்க, அந்த சமயத்துல டெரி லீலா கிட்ட வந்து, லீலா மூணு பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த மூணு பேர் இறந்ததுக்கும் சாபம் தான் காரணம்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இது ஒரு சாபத்தினாலதான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவ காதல போட்டுட்டு போக இவளுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாயிடுது. ஆனா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க டெட் பாடியை போய் தோண்டி பாக்கலான்னு ஒரு கோடாலி எடுத்துட்டு போய் தோண்டி பாக்குறான். அந்த சமயத்துல அந்த டெட் பாடியில இருந்து பயங்கரமான ஸ்மெல்லு வர அந்த பொறுக்க முடியாதவ வாய் முக்கெல்லாம் ஒத்திக்கிட்டு எப்படியோ செக் பண்ணியே ஆகணும்ன்றதுனால அந்த டெட் பாடி அதை பாக்குறா. அந்த டெட் பாடியோ ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கு. அந்த டெட் பாடியை நேரம் நிமித்தி போட்டு உடம்பு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த டெட் பாடியோட காலு அந்த இடத்துல அந்த முள்ளு கம்பியோட வேலிகள் சுத்திட்டு இருக்க, அதை பிடிச்சி இழுப்பா பாருங்க பெரிய கம்பியா வரும். அந்த சமயத்துல அங்க இருக்க டெட் பாடிஸ் மொத்தமும் எழுந்து வந்து அதை சுத்தி நின்னு அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுறா அரண்டவ, அல்லறி அடிச்சுக்கிட்டு அந்த குழியில இருந்து மேல எந்திரிக்கிறா. அந்த கோடாலியை மட்டும் எடுத்துக்கிட்டு குடுகுடு குடுகுடுன்னு வீட்டை நோக்கி ஓடிடுறா. அதனால இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு திரும்பவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஈடாவுடைய சவக்குழியை யார் தோணுது, அவங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணது, நேத்து எல்லாரும் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத வந்து ஒரு ரிப்போர்ட்டா இங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இவளுக்கு என்ன பண்றது, நீ செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டை போய் தட்டி தட்டி பாக்குறா. அந்த வீடு திறக்காததுனால இவளே திறந்துட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஆல்பத்தை மட்டும் எடுத்து திரும்பவும் ஊர் பக்கமா திருப்பும் போது அதே போட்டோ அந்த ஆல்பத்திலயும் இருக்கு. அந்த சமயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த குரூப்பை சேர்ந்த டியூட்டின்னு ஒரு லேடி வரா. அந்த லேடி கிட்ட இங்க பாருங்க, இந்த குரூப்ல இருக்கிறது உங்களை தவிர, உங்க அஞ்சு பேரை தவிர நுருன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். பீமாவும் சொன்னான், உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி நுருன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, உங்க அஞ்சு பேருக்கும் இந்த நுருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாரு எனக்கு எதுவும் தெரியாது, அந்த நுருங்கிறவ நல்லவ கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டா, அவளை பத்தி பேசாத, ஒரு டீமன் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இது வீண அசதி மாதிரி அங்க ஏதோ ஒரு குரல் கேட்டு டக்குனு அந்த டியூட்டின்றவங்க அப்படியே அலறிக்கிட்டு கீழே உட்காந்து தன்னோட கண்ணத்தை தானே பிச்சுக்கிறாங்க. இவ்வளவு வேண்டாம் வேண்டாம் விடுங்க விடுங்கன்ட்டு அவங்களை பிடிச்சி கெஞ்சி கதறிட்டு இருக்க அந்த சமயத்துல யாரோ வந்து நம்ம ஹீரோயினத்தோட தூக்கி வாரி போட்டுறது திரும்பி பார்த்தா டியூட்டி. ஏன் இங்க உட்காந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, கீழே கிடந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நுருன்னா யாரு அப்படின்னு கேட்க, பாரு ஆல்ரெடி ஈடாவோட டெட் பாடியை யாரோ தோண்டி இருக்காங்க, ஊர் முழுக்க பரபரப்பா இருக்கு, இந்த சமயத்துல நீ ஈடாவோட வீட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு கதவை சாத்திட்டு அவங்க வெளியில வராங்க. இது டியூட்டியோட வீடு கிடையாது, ஈடாவோட வீடுன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல ஹாரிஃப் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ள வரான். அப்ப பார்த்தா வீடு முழுக்க மண்ணா இருக்கு. அந்த மண் எங்க போகுதுன்னு பார்த்தா ஹீரோயினோட பெட்ரூம் கடியில அந்த கோடாலிய கொண்டு வந்து வச்சா இல்லைங்களா, அது மண்ணோட கிடக்க அதை டக்குன்னு கையில எடுக்கிறான். அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஏய் நேத்து நைட்டு நீ எங்க போன, ஆனாவோட டெட் பாடி எதுக்கு தோண்டி பார்த்த அப்படின்னு இவள அதட்ட, இந்த மூணு பேர் இறந்ததுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குடா, இது சாபத்தினாலதான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் சாவு ஈடா, ஈடா எப்படி இறந்து போனாங்கன்னு அம்மா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்ன, ஒரு டெட் பாடிய கழுவி சுத்தம் பண்ணும் போது அது மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது, அது ரூல்ஸ்ல ஒண்ணு இல்லையா அப்படின்னு அவனும் கேக்குறான். மேடம் இது ஏதோ ஒண்ணு லிங்க் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு, இங்க பாரு ஒவ்வொரு டெட் பாடிலையும் இது மாதிரி கம்பி இருந்துச்சு, அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஈடாவோட டெட் பாடியை தோண்டி எடுத்தேன், அதுலயும் இதே மாதிரி கம்பி இருந்துச்சு, இது சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் யாரோ திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கு, யாருன்னு போய் பார்த்தா டெரி. அந்த லேடி இதை கேட்டுட்டு ஊர் முழுக்க போய் பரப்பிடுறா. அவ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்கா, அங்க வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல அது ஊர் முழுக்க பரவிடுது. பத்தாததுக்கு ரேகா கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொன்னோன்னு, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஏமாத்தினா அந்த கேள்வியை நீங்க ஹஸ்பண்ட் கிட்டதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளெயினா சொல்லிட்டு போயிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் காதுக்கு வர அவ கோவப்பட்டு டெரியோட கடைக்கு போறான். சமயத்துல ஊர் மக்கள் எல்லாருமே லீலாவை எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. லீலாவோ பயங்கர கோபத்தோட டெரியோட கடைக்கு போயிட்டு, ஏன் இப்படி எல்லாம் காசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்கிட்ட ஏன் வந்து சண்டை போடுற, நீ என்ன பேசினியோ அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் அப்படின்னு இவகிட்ட அவங்க சண்டைக்கு வர அந்த சமயத்துல அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரும் உட்காந்துருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதா இருந்தா என்னையும் வச்சுட்டு பண்ணுங்க, மட்டும் தனியா போய் பண்றேன்ட்டு டெட் பாடி எல்லாம் தோண்டி பாக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸும் பண்றாரு. இங்க பாருமா நீ தனியா போய் எதையும் பண்ணிட்டு இருக்காத, இது கொஞ்சம் சஸ்பீஷியஸா தான் இருக்கு, எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்டையும் சொல்லு
அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிடுறாரு. திரும்பவும் டெரி கிட்ட வந்து, நான் இன்னும் இந்த கான்வர்சேஷனை முடிக்கல, ஏன் இப்படி ரூமரை பரப்புறீங்க அப்படின்ட்டு உள்ள உட்காந்துருக்க டெரிய பார்த்து பேசின உடனே அவளோ தலையை குப்பரை போட்டுட்டு முடியெல்லாம் முன்னாடி விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு நிமிருவாளா, எனக்கு உதவி பண்ணு, உதவி பண்ண லீலா, எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, இவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க, அந்த பாவத்துல நீயும் சேர்ந்துக்காத, இதுல இருந்து விலகிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த உருவத்தோட முகமும் மாறிக்கிட்டே இருக்கு. லீலா விடாம, இல்ல நீ தப்பு பண்ணிருக்க, எல்லாரோட மன வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க அப்படின்னு லீலா சொன்ன உடனே அது என்ன நடந்துச்சோ அந்த சம்பவத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுதுங்க. என்ன காப்பாத்துங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க நம்புங்கன்ட்டு ஏதோ ஒரு குரல் மாதிரி மாத்தி அந்த டெரி உடம்புல இருக்க சாத்தான் பேசுது. இவளும் விடாம, நீ எல்லாருக்கும் ஏதோ ஒரு துரோகம் பண்ணிருக்க அதனாலதான் அப்படின்ட்டு விடாம இவ கத்த, டக்குன்னு டெரியோட உடம்புல இருந்த ஆவி அவ்வளவு விட்டு போக அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச டெரி நம்ம ஹீரோயினே ஒன்னும் பேசாம பாத்துட்டு இருக்க. அடுத்த சீன்ல ஆரஃப் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ரூம் மூடிக்கிட்டு இந்த போட்டோஸே வச்சு பாத்துட்டு இருக்கா. ஏ உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இல்ல இது நீ வெளியில வரலையா, இந்த போட்டோஸ் எல்லாம் ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்க அப்படிங்கும் போது, இங்க பாரு அம்மா என்ன சாகல, இயற்கையா மரணம் அடையில, அவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, ஷி வாஸ் மர்டர் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன பைத்தியமா, அவங்க இறந்து போனது நம்ம வீட்டுக்குள்ள, நீ மட்டும் இருக்கும் போது அவங்க இறந்து போயிருக்காங்க, அவங்களை யாரும் வந்து கொலை பண்ணல, ஏன்னா நான் ஹால்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நம்ம வீடு அன்னைக்கு உடஞ்சிச்சு இல்லையா, ஓடு உடஞ்சுக்கிட்டு கீழே விழுந்தது இல்லையா, அது வழியா ஏதோ ஒண்ணு வந்து நம்ம அம்மாவை கொண்டு இருக்கு, அதே மாதிரிதான் நான் பீமாவோட வீட்லயும் பார்த்தேன், அவங்க வீட்லயும் ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவன் அப்ப கூட இதே நம்பல. இன்னும் ஒரு கவர்ல இருந்து துணி எல்லாம் எடுக்கிறா, எல்லாரும் இறந்து போனாங்க இல்லையா, இவ இறுதி சடங்கு பண்ணா இல்லையா, எல்லாரோட துணியவும் எரிக்காம அப்படி வச்சிட்டு இருக்கா. அடிப்பாவி ஏன் இன்னும் இதெல்லாம் வச்சிருக்க, எல்லாத்தையும் எரிக்கணும் இல்லையா, ஏன் குலதாம வச்சிட்டு இருக்க அப்படின்னு, உனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நீ எப்ப பார்த்தாலும் ரீகா கிட்ட பேசுறதுலயே இருக்க, மத்தவங்க வீடு ரிப்பேர் பண்றதுலயே இருக்க, அம்மா இறந்து போனாங்கன்னு ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அது ஏன் இறந்தாங்கன்னு உனக்கு கண்டுபிடிக்கவும் தோணல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பேசுற நீ, இந்த வீடு முழுக்க இந்த ஊர் முழுக்க அம்மாவோட ஞாபகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேவி கேவி அழுக, அவளும் பயங்கரமா அழுகிறா, ரெண்டு பேரும் அதே இடத்துல கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அந்த சமயத்துல அவளை அதே ஆத்மா சும்மா இல்லாம அப்படியே பேய் ரூபத்துல பறந்து வந்து அப்படியே கொல்லுதுங்க. இதுல படுத்திருக்கா அப்படியே மேல் எழும்பி அந்த இடத்துல வந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த உருவம் அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்க, எல்லாரும் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி கண்ணு மூக்கு காதுல இருந்து ரத்தம் வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறான். அவளுக்கும் எல்லாருக்கும் பண்ற மாதிரியான சடங்குகள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிஃப் துக்கம் தாங்க முடியாம வாசல்ல உட்காந்துருக்கான். அதுக்கு அடுத்து அவளோட டெட் பாடி அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போறாங்க, அடக்கமும் பண்ணிடுறாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்துகிட்டு மூச்சுட முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கும் சுய நினைவு வருது. மீன் வயல் இவ தூங்கிட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த பெட்ல காட்டுறாங்க. இத்தனையும் இவ கண்டது கனவுங்க, கோரமான கனவு அவளுக்கு வரும். அப்படியே துடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருப்பா, டக்குன்னு அலறி அடிச்சு தூக்கத்திலேயே ஏந்திருப்பா பாருங்க, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அவளுக்கு எல்லா இல்யூஷனும் வருது, இடா இருந்தது, அம்மா இருந்தது, அம்மாவோட வாயில கம்பி இருந்தது, அதே மாதிரி எல்லாரோட டெட் பாடியில கம்பி இருந்தது, பீமா சொன்னது, உங்க வீட்டுல ஓட்ட இருந்தது, டெரி சொன்னது, டியூட்டியோட போய் மீட் பண்ணது, எல்லாம் அப்படியே இல்யூஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இதை விடக்கூடாது, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதையோ திரும்ப பண்ணுவா. டக்குன்னு ரீகாவோட வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல அவ மட்டும் தான் தங்கியிருப்பா, அவ ஒரு நர்ஸா வேலை பாக்குறதுனால நைட்ஷி போயிடுவா. அவளோட சாரியை எப்பயுமே ஆரிஃப் கிட்ட தான் கொடுத்துட்டு போவா. சோ அந்த சாவியை எடுத்துக்கிட்டு நேரா ரீகாவோட வீட்டை செக் பண்றதுக்கு அங்க போய் ஏதாவது ஒரு தடை கிடக்குமான வீடு முழுக்க தேடி பாக்குற, எதுவுமே கிடைக்கலங்க. இப்ப எதார்த்தமா ஒரு ரூமுக்கு போவா. அப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டு, யாரோ அந்த ஊர் மக்கள் அந்த வழியா போயிருப்பாங்க போல இருக்கு, அவங்க பேசிட்டு போறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கா. அவங்க போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த ரூமுக்குள்ள திரும்புவா பாருங்க, டேபிள்ல இருந்த தண்ணி, டம்ளர்ல தண்ணி இருக்கும், அது கீழே ஊத்திடுது. அது எந்த இடத்துல ஊத்திச்சோ அதுக்கு மேல ஒரு கார்பெட் இருக்கும், அதை தூக்கி பார்த்தா ஒரு டைல்ஸ் மட்டும் ஆடின மாதிரி இருக்கும். அதை தட்டி தட்டி பாக்குற ஹோலா இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கும்னு தேடினா இது மாதிரியே நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன பேப்பரும் இருக்குங்க, ரீகா லவ்ஸ் மோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் ஒவ்வொருத்தரோட மூஞ்சி, வயிறு, காலு இப்படி எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போட்டோஸ் யாரோ கீறி எடுத்த மாதிரி இருக்கு. அந்த போட்டோல எங்கெல்லாம் கீறி இருக்கோ அந்த இடத்துல இருந்தா இவ்வளவு கம்மி. அதை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். இவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, இறந்து போன நொருற பொண்ணுதான் இந்த ரீகாங்கிற ட்விஸ்டையும் கண்டுபிடிச்சிடறான். எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டெரியோட வீட்டுக்கு போக, இந்த பக்கம் டியூட்டியோட வீட்டுல காட்டுறாங்க, அவ பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஆவியோட கைகள் அந்த பெட்ல இருந்து வெளியில வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கிது, அப்படியே பிடிச்சி தூக்கி பயங்கர டார்ச்சர் பண்ணி அவங்கள தமால்னு கீழே போடுது. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல அலறி துடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, டெரியோட வீட்டுக்கு ஹீரோயின் போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துல டெரி உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட போய், நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் பார், ரேகா தான் உரோட பொண்ணு, இங்க நடக்கிற சாவுக்கெல்லாம் காரணம் அவதான், அவதான் அவங்க அம்மாவுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே டக்குன்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த டெரியோட உடம்பு டக்குன்னு திரும்புது. அப்பதான் பாக்குறா அங்க உட்காந்துட்டு இருக்கிறது டெரி கிடையாதுங்க, நூரோட ஆத்மா. அந்த ஆத்மாவோ பல ரூபங்கள்ல மாறி
இப்ப இறந்து போனாங்க இல்லையா, எல்லாரோட ஆவியிலயும் வந்து அவங்க உயிரோட இருக்கும் போது என்னென்ன கான்வர்சேஷன் பேசிக்கிட்டாங்களோ அதெல்லாம் பேசுது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, இன்னொரு என் புருஷனை வளைச்சு போட்டா எங்க குடும்ப வாழ்க்கையே நல்லா இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் கிட்ட சொல்ல, இன்னொருத்தர் என்னோட புருஷனையும் அப்படின்னு மத்த நாலு பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. ஓ, அவளை விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவளை சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த ஆத்மா ரூபத்துல இருக்கிற நூரோட டெட் பாடி ரிசம்பிள் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட. அதே சமயத்துல டியூட்டியோட வீட்டுல காட்டுறாங்க, அவ பெட்ல இருந்து கீழே இறங்கி பொறுமையா நடக்கலாம்னு பாப்பா. அந்த சமயத்துல ஒரு முள்ளு கம்பி அவளோட கால குத்த அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில போகலான்ட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பா. ஆனா கதவு டமால்னு சாத்திக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள பயந்து ஓடினவ பாத்ரூம் குள்ள போற, அங்க பார்த்தா ரத்த மழையே பெஞ்சிட்டு இருக்கு, அதுல அவளால நிக்கவே முடியல, வழுக்கி வழுக்கி விட்டுட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கமும் காட்டுறாங்க, அந்த ஆத்மா விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே சமயத்துல திரும்ப ட்விட்டரே காட்டுறாங்க, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே வழுக்கி விழுக உங்களோட கண்ல அந்த முள்ளு கம்பி குத்த பொறுமையா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட நூரோட ஆத்மா அதோட கண்ணை காட்டும் பாருங்க, அப்படியே முள்ளு கம்பி குத்தி இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான், டியூட்டிய இது போட்டு தள்ளிடுச்சு, அதோட கண்ணுல முள்ளு கம்பி இருக்குன்னு என்ன அர்த்தம், இப்ப டியூட்டியோட கண்ணிலே இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னோட டியூட்டி டியூட்டிங்கிறா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிடுறாங்க, டியூட்டி இது மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த அதிர்ச்சியில ஹீரோயின் அங்கிருந்து படப்படன்னு ஓடி போய் டியூட்டியை பார்க்கலாம்னு பார்த்தா டியூட்டியும் அதே மாதிரி இறந்து கிடக்குறாங்க. அவங்கள வாஷ் பண்றதுக்காக இவன் அந்த காரியங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்றா. அப்பன்னு பார்த்தா டியூட்டியோட கண்ணை திறந்துக்குது, இவனும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அதுவும் உடம்பும் முறுக்கிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க, உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்ல சொல்ல இறந்து போன மூணு பேரோட ஆத்மாவும் அவங்க வந்துருது. எல்லாரும் மாறி மாறி கத்துறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்களோட உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்துகிட்டே அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு டியூட்டியோட டெட் பாடியை படுக்க வச்சு திரும்ப அந்த காரியங்களை ஸ்டார்ட் பண்றா. அப்போ விடாம அவளை பிடிச்சி கீழே தள்ளி அவளோட முகத்துல அந்த கம்பிய மாட்டுமா, அவளை பிடிச்சி இருக்கு இருக்குன்னு இருக்குது, இல்ல அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கா, வெளியில என்னாச்சு, உள்ள காரியம் பண்ண போனவன் இன்னும் வெளியில வரலையே அப்படின்னு ஊர் மக்களும் போலீஸ் ஆபீசரும் கதவை இடிச்சு இடிச்சு திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா இவ மயக்கம் போட்டு கிடக்குறான். லீலாவை எழுப்பினவங்க, என்னாச்சு நீ இந்த ஃபைனல் ரிச்சுவல பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிச்சுவலும் பண்ண வேணாம், இந்த பாடியை நாங்க அட்டாப்சிக்கு எடுத்துட்டு போறோம், இவங்களோட மரணத்திலயும் எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுக்கு கோவம் வந்துருது. நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட இதெல்லாம் மறைச்சிட்டு நீயாவே கண்டுபிடிச்சிட்டு இருக்க, நீ எதையுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. ஆமா, எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், இது எல்லாத்துக்குமே காரணம் அதோ நிக்கிறாளே அவதான் அப்படின்ட்டு இவ கை ஊர் மக்களோட ஒன்னா சேர்ந்து நிக்கிற ரீக்காவை காட்ட ஊர் மக்கள் எல்லாரும் திரும்பவும் பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசரோ, இங்க பாருமா நீ யாரையும் கை காட்டி பேச வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம், இந்த பாடியை தூக்குங்க அட்டாப்சி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பாடியை திருப்பி போடுறாங்க. ரீகா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக பாக்க டக்குன்னு ஹீரோயின் போய் அவளை பிடிச்சு, இப்ப உங்க அம்மா தப்பு பண்ணாங்க அதுக்காக இந்த ஊர் தண்டனை கொடுத்துச்சு, அதுக்கு எங்க அம்மாவை ஏன் பழி வாங்கணும், ஏன் எங்க அம்மாவை கொண்ட கொலக்காரி கொலக்காரி கொலக்காரின்னு இவ கத்த, அதுக்குள்ள அங்க பிரேயர் பண்ணிட்டு அந்த டெட் பாடியும் தூக்கிடுறாங்க. டக்குன்னு இவன் பிரேயர் பண்ற இடத்த திரும்பி பாருங்க, அதுக்குள்ள ரீகா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அவ வீட்டுக்கு போனவணிகள்லாம் அவசர அவசரம் பேக் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ள ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் பரவிடுது. பத்தாததுக்கு ஹீரோயின் கிட்டே வந்து கேக்குறாங்க, சொல்றதெல்லாம் உண்மையா, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, ரீகா தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டோன்னா இவ்வளவு ஆமான்னு சொல்லிடுறா. மக்கள் மொத்த பேரும் திறந்து ரீகாவை என்ன செய்தின்னு கேக்குறதுக்காக கட்ட கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. அதே சமயத்துல இவங்க பேக் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஜன்னல் வழியா வெளியில மக்கள் வர்றதை பாக்குறான். வந்தவங்களோ கல் எடுத்து ஜன்னல் எல்லாம் உடைக்கிறாங்க. அப்போ ரீகாவோட பிளாஷ் பேக்க காட்டுறாங்க, இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இவங்க அம்மா கூட இருந்திருப்பா, இதே மாதிரி ஊர் மக்கள் திரண்டு வந்து இவங்க வீட்டை தாக்கிருப்பாங்க, இதுல மெயினா இந்த அஞ்சு பேரும் தான் முன்னாடி இருந்து இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஊர் மக்கள் ரீகாவோட அம்மா நூற வெளியில இழுத்துட்டு போய் பயங்கரமா தாக்குவாங்க. அதே மாதிரி இப்போ ரீகாவையும் முடிய பிடிச்சி வெளியில தர தரன்னு இழுத்துட்டு போய் பயங்கரமா தாக்குறாங்க. நுர்ர எப்படி அந்த முள்வெளியில அட்டி போட்டு பயங்கரமா அடிச்சாங்களோ அதே மாதிரி ரீகாவையும் அடிக்கிறாங்க. கட்டத்துல அடி வாங்க முடியாம டக்குன்னு எழுந்த ரீகாவும், நீங்க எல்லாரும் பண்ணது குற்றம், எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல, நீங்களாவே ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவை அடிச்சே சாகடிச்சீங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தப்பை இந்த ஊர் மக்களும் சேர்ந்து பண்ணீங்க, இந்த குற்றத்துல இந்த ஊர் மக்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க, உங்க யாரையுமே எங்க அம்மாவோட ஆன்மா சும்மா விடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரூப்ல இருக்க ஒரு லேடி, இப்போ நீ அதுக்கு பழி வாங்கறதுக்காக மத்த பேரை கொல்ல வந்திருக்கியா, கொலகாரி அப்படின்னு சொன்ன திரும்பவும் அவளை போட்டு அடி அடின்னு அடிக்க, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ரீகாவை பயங்கரமா அடிச்சு புரட்டி எடுக்கிறாங்க. இந்த சமயத்துல ரீகாவோட அம்மா நுரையும் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் நின்று பாத்துட்டு இருந்தா இல்லையா, அவ கிட்ட ஹீரோயினோட அம்மா வந்து, இல்ல இதை நிறுத்து, இந்த பாவம் உன்னே வந்து சேரும் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் டக்குன்னு போய் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு பயங்கரமான அடி விழுகுது. அந்த சமயத்துல ஆரிஃப் ஓடிடுவானா, அவனும் வந்து தடுக்க அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் கட்டையால ஆரிஃப் மண்டையிலே அடிக்க அவன் அதே இடத்துல சரிஞ்சு விழுகிறான். பக்கம் ரீகாக்கும் உயிர் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆரிஃப்க்கும் உயிர் போயிட்டு இருக்கு. ரெண்டுத்தையும் பார்த்து தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு லீலா பயங்கரமா அழுகுறான். ஊர் மக்கள் எல்லாரும் அமைதியாடுறாங்க. மழையும் சூனு கொட்ட ஆரம்பிக்குது. அந்த
மழையில இப்ப தப்பி பொழைச்சது டெரி மட்டும்தான். அவளும் நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு மனசே இல்லை அந்த இடத்த விட்டு போக. பட் எல்லாரும் போகிறத பார்த்து அவளும் போயிடுறான். இந்த கொற்ற மழையில ரெண்டு டெட் பாடிக்கு நடுவுல இதுகிட்ட அப்படியே அழுதுட்டு இருப்பா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இந்த சாபம், நூறுக்கு நடந்த பாவம், எல்லாமே சேர்ந்து இந்த ஊர் மக்களை பழி வாங்க போகுது அப்படிங்கறத டைரக்டர் சொல்லாம சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு இந்த வித்தியாசமான இந்தோனேஷிய பேய் படம்ங்கறத தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.